பாலிட்டிக்ஸில் பின்னடைவுன்னு எதுவும் கிடையாது. இப்படி சொல்லியே நீ எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்பயும் சொல்லுவேன் உங்களுக்கு. முன்ன எங்களுக்கு ரெட்டையில் இல்லாமல் போனப்போ நீங்கள் கேட்டீங்க பின்னடைவான்னு, நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், வி வில் ஃபேஸ் இட்டுன்னு சொன்னேன். அதுமாதிரி நீதிமன்றத்தில் மூணாவது நீதிபதிகிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நினச்சோம். எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தகுதி நீக்கம் செய்தது செல்லாது என்று தீர்ப்பு வரும் என்று நினைத்தோம். ஆனால் அதற்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கிறது. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி 18 எம்எல்ஏக்களுடன் கலந்து பேசி அவர்கள் முடிவின்படி நாங்கள் செயல்படுவோம். இல்லை இல்லை, தங்கத்தை வச்சு ஒன்று சொல்லியிருந்தார், அதை வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருந்தார், நான் அப்படிலாம் சொல்லலை, அவர் சொல்லியிருந்தார். அதனால் நான் ஒருத்தர் முடிவை ஒட்டி நான் 18 பேரை இப்போ சந்தித்து, நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க 18 பேரை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு தனியாக இருக்காங்கன்னு, அப்படி இல்லை, தீர்ப்பு எப்படி வேணாலும் வரலாம். அதனால் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறப்ப அவங்க கலந்து பேசி முடிவெடுத்ததோ, அவங்க மேல்முறையீடு போகணும்னு 18 பேர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ முடிவெடுத்தால் மேல்முறையீடு செல்வோம், தேவையில்லை நாம் எல்லாம் தேர்தலை சந்திப்போம்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அதன்படி செயல்படுவோம். இந்த 18 எம்எல்ஏக்கள் அவங்க ஒட்டுமொத்தமாக என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை தான் நாங்கள் செயல்படுத்துவோம். இன்னைக்கு அநேகமாக இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி போவேன், இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி போவேன். ஆமாம், அதான் மூன்றாவது நீதிபதி, அதை பின்னடைவெல்லாம் எதுவும் ஏற்படுத்தாது. இது இன்னுமே எங்கள் கட்சியையும் எங்கள் தொண்டர்களையும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் இன்னும் ஒற்றுமைப்படுத்தும். நீங்கள் வந்து எல்லாம் நினச்சிங்க தொகுதி எம்எல்ஏ எங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் இந்த தீர்ப்பில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா அங்கே போயிடுவாங்கங்கிறதுக்காக பிடிச்சி வைக்கிறோன்னு அப்படி எதுவும் கிடையாது. அன்றைக்கி நீங்கள்லாம் தினகரன் வலியுறுத்தல் அறிவுறுத்தல்லாம் போட்டு எந்த அறிவுறுத்தலும் கிடையாது. அன்றைக்கி 21ஆம் தேதி நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் போராட்டத்துக்காக தேதி வைக்கிறது தான் அன்றைக்கி பேசினோம். அவங்க எல்லாரும் இந்த புஷ்கரணியில் போய் குளிக்கணும்னு அவங்க ஒரு 7-8 சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி அவங்க கேட்டு தான் போனாங்க. இப்போ எல்லோரையும் நான் என்ன சொன்னேன், நைட்டு பேசினப்போ எல்லாம் அங்கே இருங்க, நாளைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்றால் நம்ம சைடு நியாயம் இருக்குது, நிச்சய தீர்ப்பு நமக்கு நியாயமாக கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத நம்ம அங்கே வந்து முடிவெடுக்கலாம், நீங்களாம் கலந்து பேசி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து நான் செயல்படுத்துவேன். ஆமாம், எல்லாம் சொல்லியிருக்கேன், அதுதான் சொல்கிறேன். இதை வந்து இந்த தீர்ப்பு சம்மந்தமாக அவங்க 18 பேரை நான் பிகினிங்லேருந்து சொல்லிட்டு வரேன். அவங்களுக்கு 17 பேர் வந்து அப்பீல் போகணுன்னு சொன்னப்போ, ஒருவர் வேணான்னு சொன்னப்பையும், இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய வழக்கு சம்பந்தமாக அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதன்படி நான் செயல்படுவேன்னு சொன்னேன், அதன்படி கட்சி செயல்படுன்னு சொன்னேன். இப்போ 18 பேரும் அங்கு கலந்து ஆலோசித்து என்ன முடிவு எடுக்கிறார்களோ, மேல்முறையீடு செல்ல வேண்டும் என்றால் செல்வோம், தேவையில்லை என்றால் தேர்தலை நாங்கள் எதிர்கொள்வோம், அவ்வளோதான். துரோகி யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சட்டப்படி தீர்ப்பு வேற, மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வந்து என்ன வெற்றி பெற செய்தாங்களே, அப்படின்னா இவங்கெல்லாம் துரோகிகள்னு மக்கள் முடிவெடுத்திருக்காங்கல்ல. அது மாதிரி இப்போ 2 இடைத்தேர்தல் நடந்தா யார் துரோகிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்க வந்து தங்களை துரோகத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தாங்கள் செய்தது பச்சை துரோகம் என்பது உலகத்துக்கே தெரியும். இது வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருக்காங்கன்னு காரணம்னா இவங்கெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்துட்டாங்கன்னு தான். அதனால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்து இவங்க துரோகம் செஞ்சாங்க அப்படின்லாம் இல்லை, சபாநாயகர் உத்தரவு செல்லும் அப்படின்னு அவங்க சட்டப்படி கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்கிறதா இல்லை தேர்தலை சந்திப்பதான்னு சட்டமன்ற உறுப்பினர்களை முடிவெடுக்க சொல்லி அதன்படி நான் செயல்படுத்துவேன். எல்லாத்தையும் தயாராக இருக்கும் தான் சொல்கிறேன். அவங்க சட்டமன்ற ஏற்கனவே 2 தொகுதிகளில் இடைத்தேர்தலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் இன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அது தேர்தல் தள்ளி போனதுக்கான காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ 20 தொகுதியில் தேர்தல் வந்தாலும் எங்களுக்கு அது வந்து ஒரு சாதகமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதை நாங்கள் 20 தொகுதியில் ஜெயிப்போம். இப்போயே சொல்கிறோம், அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வந்து நம்ம அதை போய் அது சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கு, சட்டப்படி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபா கேஸில்
அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கிலெல்லாம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்டாக தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் மூணாவது நீதிபதி தீர்ப்பும் அவர்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தது செல்லும்னா வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்கள தகுதி நீக்கம் செய்தது செல்லாதுன்னு வந்தது. அதே பாதையில் தான் இதுவும் போயிட்டுருக்கு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல்முறையீடு செய்யலான்னு அவங்க ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்தாங்கன்னா அதுக்கு அதுக்கு அதுபடி செயல்படுத்துவோம். இல்லை தேர்தலை சந்திப்போம்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அதுபடி செயல்படுத்துவோம். எதாக இருந்தாலும் செய்வோம். இதில் வந்து அவங்க அரசியல் ரீதியாக பேசுவாங்க. ஏன்னா துரோகம் செய்த தான் திருட வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப திருட ஓடுறான் திருட ஓடுறான்னு சொல்கிற மாதிரி உண்மையாக துரோகம் செய்தார்னு உங்களுக்கு யாருக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால தான் ஆர்கே நகரில் அவங்க தேர்தல் வந்தப்போ எனக்கு ஆதரவாக ஓட்டளித்தாங்க, என்னை வெற்றி பெற செய்தாங்க. இதுதான் உண்மை. இப்போ எப்பொழுது தேர்தல் இடைத்தேர்தல் வந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். ரெண்டு தொகுதியில் நாங்கள் தேர்தல் வந்தால் நாங்கள் தான் ஜெயிப்போன்னு சொன்னேன். தீர்ப்பு எங்களுக்கு நியாயம் கிடைக்குன்னு நான் நம்பினேன், அதனால் சொன்னேன். இப்போ தீர்ப்பு எங்களுக்கு எதிர்ப்பாக வந்ததுனால அதுக்காக நீதிமன்றத்தை போய் சாடுறது ஒரு மரியாதையான விஷயம் இல்லை. அது நீதியரசர் அவருடைய வியூவில் பார்த்து சொல்லியிருக்காரு. இதே தான் வந்து எடியூரப்பா கேஸில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் இதே மாதிரி தான் தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கு மேலே போய் உச்சநீதிமன்றத்தில் தான் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு செட்பேக்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் தான். இது வந்து எங்கள் தொண்டர்கள் மத்தியிலையும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலையும் இன்னும் ஒற்றுமையை அதிகப்படுத்துமே தவிர இது வந்து எங்களுக்கு நீங்கள் வருங்காலத்தில் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். சார், தீர்ப்பு விவகாரத்தில் மத்திய அரசோட தலையீடு நேரடியாக மறைமுகமாக எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. தெரியாத ஒரு விஷயத்தை நான் பதில் சொல்ல முடியாது. தெரியலன்னு சொல்லியிருக்கேன், இருக்குன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, தெரியலன்னு சொல்லியிருக்கேன். சார், 18 தொகுதிகளும் வேக்கண்டாக அறிவிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனை விரைவில் நடத்தணும்னு நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு வலியுறுத்தல்கள் எதுவும் கொடுக்குறீங்க? அதுதாங்க, 18 சட்டமன்ற உறுப்பினரோட நாங்கள் வந்து அவங்களோட ஆலோசித்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். அதில் இந்த தீர்ப்புக்கு பிறகு உங்கள் ஆதரவு எம்எல்ஏ கிட்ட பேசுனீங்களா சார், உங்கள் மனதில் எப்படி இருக்குது? இல்லை, நான் தீர்ப்பை பார்த்த உடனே உங்களை வந்து பார்க்க வந்துட்டேன். இனிமே தான் போய் அவங்கள்ட்ட பேசணும். சரி சார், இங்கிலீஷ் ஆஃபீஸ் ப்ளீஸ் டோன்ட்